வெல்கம் டு அவர் சேனல் மாம்ஸ் Delicious குக்கிங் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஹலோ ஃபுட்டீஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி உடுப்பி ஸ்பெஷல் நீர் தோசை வித் ஸ்பைசி டொமேட்டோ சட்னி இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் திருவின தேங்காய்ப்பூ அடுத்ததாக சட்னிக்கு தேவையான நாலு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு பச்சை மிளகா நாலு காஞ்ச மிளகா மூணு காஷ்மீரி சில்லி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு சின்ன தொண்டு இஞ்சி முதல்ல நாம் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சரிசியை வாஷ் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கூடவே திருவண தேங்காய் பூ ஒரு கப் இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பூ ஈக்குவலாகவே எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசின்னா கூடவே ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாவை இப்போது இந்த மாவு இந்த மாதிரி ரெடி ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாவில் ஒரு ரெண்டு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவை கிடையாது நம்ம உடனே அரைச்சி உடனே இதில் தோசை ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து தேங்காய் பூ போட்டிருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும் அண்டு நீராவியில் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான தோசை இது இப்போது இந்த மாவை தனியாக வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் கடலைப்பருப்பு லேசாக நிறம் அப்புறமா இதில் நாலு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நாலு காஷ்மீரி ரெட் சில்லி இது நல்ல கலர் கொடுக்கும் இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமா இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் கூட போட்டுக்கலாம் இது ஏன்னா ஸ்பைசி டொமேட்டோ சட்னி அப்படின்றதுனால ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தக்காளி நல்லா சுண்டி வரணும் நீர் தோசைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைசியாக வந்து நம்ம சட்னி அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் டூ தான் வந்து ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க பட் நீர் தோசைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பைசியாக சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இப்போது தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்தாச்சு சட்னியை தாளிச்சிக்கலாம் இப்போது நெக்ஸ்ட்டு நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக்கனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பேன் சூடானதுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நீரை எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் அதனால தான் இது ரொம்ப ஹெல்த்தியான தோசை தோசை கடாயிலேயும் பண்ணலாம் பட் நான் ஸ்டிக் நமக்கு இன்னும் ஈஸியாக ஒட்டாமல் வரும் பார்த்தாவே தெரியும் தோசை நல்லா சாஃப்டாக ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வெந்து போயிடும் இது ரொம்ப நேரம் கூட நீங்கள் இதை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அவியில் நீர் அவியில் வெந்து நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு தோசையும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் இதுக்கு நான்வெஜ் சைட் டிஷ்ஷும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவியோடையும் இதை நம்ம சாப்பிட்லாம் இந்த சூப்பரான நீர் தோசையை அண்ட் ஹெல்த்தியான நீர் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும் சூப்பரான நீர் தோசை வித் ஸ்பைசி டொமேட்டோ சட்னி அண்ட் கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு